எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. இப்பொழுது தாம்பரத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஓபன் நவ. ஃபார் மோர் டீடைல்ஸ் லாக் இன் டு SACS.ac.in. என்னங்க ஐபிஎல் இது? ஒவ்வொரு மேட்சும் ஒவ்வொரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த ஐபிஎல்ல பார்த்தோன்னா டீம்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே பாயிண்ட்ல அப்படியே லைனாக நின்றுட்டு இருக்காங்க. யார் பிளே ஆஃப்குள்ள வருவா, யார் வெளியே போவா அப்படின்றத நம்மளால் கெஸ் பண்ண கூட முடியல. அந்த அளவுக்கு இவங்க வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த லைனில் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா கொல்கத்தாவும் பஞ்சாபும் ஒரு மேட்ச் விளையாட போறாங்க. இந்த மேட்சோட ப்ரிவியூ அனாலிசிஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரிங்க, இன்றைக்கி நடக்க போகிற இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தோன்னா கொல்கத்தாவும் பஞ்சாபும் இந்த ரெண்டு டீமும் தான் விளையாட போகிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு டீமும் வந்து பார்த்தோன்னா இந்த சீசன் ஸ்டார்டிங்லாம் ஃபஸ்ட் மேட்ச் வந்து விளையாடிருந்தாங்க. அதாவது இந்த ரெண்டு டீமோட ஃபஸ்ட் மேட்சும் இவங்க தான் ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. பஞ்சாப் வந்து பார்த்தோன்னா கொல்கத்தா ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபஸ்ட் மேட்ச் நடந்தப்போ செகண்ட் ஹாஃப்லாம் மழை வந்ததுனால மேட்ச் வந்து பார்த்தோன்னா டிஎல்எஸ் மெத்தடில் முடிஞ்சு, அந்த டைமில் வின் பண்ணுறதுக்கு ஃபேவர்டாக இருந்த கொல்கத்தா வந்து பார்த்தோன்னா அந்த மேட்ச்சை தோக்குற மாதிரியான ஒரு டிசிஷன் வந்துச்சு டிஎல்எஸ் மூலியமாக. இப்போ திரும்ப இந்த ரெண்டு டீமும் விளையாட போகிறாங்க. அதே மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை திரும்பி கொல்கத்தா கொடுத்து இந்த மேட்சை வின் பண்ணுவாங்களா, பஞ்சாபோட பிளே ஆஃப் வாய்ப்பை வந்து அவங்க இன்னும் கஷ்டப்படுத்துவாங்களா, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இப்போ இந்த அனாலிசிலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் எங்கே நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஈடன் கார்டன்ஸில் தான் நடக்க போகுது, கொல்கத்தாவோட ஹோம் கிரவுண்ட். இந்த கிரவுண்டை பற்றி ஆடியன்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், மேட்ச் பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஐபிஎல் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த கிரவுண்டில் வந்து பார்த்தோம்னா நல்ல ஸ்பின் ஆகும் தெரியும். நியூ பால் ஓரளவுக்கு ஸ்விங் இருக்கும், நியூ பால் கொஞ்சம் நல்லா போட்டாங்கன்னா அவங்களால நியூ பாலையும் விக்கெட் எடுக்க முடியும். அதே மாதிரி மிடில் ஓவரில் யார் நல்ல ஸ்பின் போடுறாங்களோ, யார் நல்ல ஸ்பின் பாலர்ஸை வச்சுக்கிட்டு இருக்காங்களோ, இல்லை யார் நல்ல ஸ்பின் பாலர்ஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்களோ அந்த டீம் வந்து பார்த்தோன்னா ரொம்பவும் நல்ல அட்வான்டேஜ் எடுக்க முடியும். இந்த பக்கம் கொல்கத்தா வந்து பார்த்தோன்னா ஸ்ரியா சர்மா உள்ளே கொண்டு வருவாங்க, வருண் சக்கரவர்த்தி ரொம்பவும் நல்லா போடுவார், சுனில் நரேன் இருக்கார், அது இல்லாமல் நிதிஷ் ராணாவாலையும் ஒரு சில ஓவர்ஸ் போட முடியும். ஓகே, அவங்கக்கிட்ட நல்ல ஸ்பின் யூனிட் இருக்குது. இந்த பக்கம் அப்படியே நம்ம வந்து பார்த்தோன்னா பஞ்சாப் பார்க்கலாம். பஞ்சாப் கிட்ட லிவிங்ஸ்டன் இருக்காங்க, ராகுல் சகர் இருக்காரு, ஸோ ஹர்ப்ரீத் பரார் அவரும் ஒரு ஸ்பின்னர் தேவை அப்படிங்கிற பட்சத்தில் உள்ள வந்து பிளே பண்ணுவார். ஸோ ரெண்டு டீமும் இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்த்தா பேலன்ஸ்டாக இருக்காங்க. ஸோ இவங்ககிட்ட ஒரு நல்ல லைன் அப் இருக்குது. சரிங்க, இப்போ நம்ம எட்டு எட் பேட்டில் பற்றி பார்த்துடலாங்க. எட்டு எட் பேட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு டீமும் வந்து பார்த்தோன்னா 31 மேட்ச் விளையாடிருக்காங்க. அதில் கொல்கத்தா 20 மேட்ச் வின் பண்ணி டாமினேட் பண்ணியிருக்காங்க, பஞ்சாபால் 11 மேட்ச் மட்டும்தான் வின் பண்ண முடிஞ்சிருக்கு. பட் இப்போ இந்த சீசனில் இருக்கக்கூடிய நிலவரத்துப்படி இந்த ரெண்டு டீமும் இதுக்கு முன்னாடி உள்ள அந்த மேட்ச்ல வந்து பார்த்தோன்னா பஞ்சாப் டீம் வின் பண்ணியிருந்தாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டிஎல்எஸ் மெத்தட் மூலியமாக தான் வின் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம வந்து டீம் அனாலிசிஸ்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம டீம் அனாலிசிஸில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போகிற டீம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கொல்கத்தாவாக இருக்காங்க. கொல்கத்தா டீமை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் நடந்த ஐபிஎல்ல வந்து பார்த்தோன்னா 10 மேட்ச் விளையாடிருக்காங்க, அதில் 4 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கான பிளே ஆஃப் வாய்ப்பு வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எல்லா மேட்சும் நல்லா ரன் ரேட்டில் வின் பண்ணால் அவங்களால பிளே ஆஃப் பற்றியே யோசிச்சு பார்க்க முடியும். அப்படி இல்லைனா கொஞ்சம் கஷ்டம் தான் அவங்க பிளே ஆஃப்குள்ள வரதுக்கான வாய்ப்பு வந்து பார்த்தோன்னா ரொம்பவும் கம்மியாக தான் இருக்குது. பட் வாய்ப்பு இருக்குது, அது அவங்க எப்படி இதுக்கப்புறம் பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அந்த வாய்ப்புங்கிறது எந்த பக்கம் வேணாலும் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. இப்போ நம்ம கொல்கத்தா டீமோட பிளேயிங் 11 பற்றி பார்த்துடலாம். கொல்கத்தா டீமை பொறுத்த வரைக்கும் மேட்சுக்கு மேட்ச் பிளேயிங் 11 மாற்றிக்கிட்டு இருக்காங்க, காம்பினேஷனை மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மேட்சுக்கு வந்து பார்த்தோன்னா போன மேட்ச் போன அந்த பிளேயிங் 11 பேஸாக வச்சு நான் சொல்கிறேன். ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் குருபஸ் அண்ட் ஜேசன் ரை இவங்க ரெண்டு பேர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. குருபஸ் விக்கெட் கீப்பிங் பண்ணுவார். இப்படி இவங்க இல்லை வேற ஒரு ஆப்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்கன்னா ஜெகதீஷன் இருக்கார், அப்படி இல்லைனா மந்தீப் சிங் இருக்கார். ஜெகதீஷன் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார், பட் இந்த ரெண்டு பேரே கொஞ்சம் பெட்டராக பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரோட அவங்க கண்டினியூ பண்ணலாம். நம்பர் 3ல வெங்கடேஷ் ஐயர் வந்துருவார், நம்பர் 4ல நிதிஷ் ரானா, அவரை ஃபாலோ பண்ணிவிட்டு ரிங்கு சிங், அதுக்கப்புறம் ஆண்ட்ரூ ரசல், சுனில் நரேன், ஷர்துல் தாக்கர். ஓகே, லாங் டெயில் இருக்குது, பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதுக்கப்புறமா பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் வைபவ் அரோரா, ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி இவங்கெல்லாம் உள்ளே வந்துருவாங்க. இவங்க இல்லாமல் இம்பாக்ட் பிளேயர் யாராச்சும் உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கானா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்ரியா சர்மா உள்ளே வரலாம், அவர் இல்லாமல் அங்குல் ராய் வரலாம், ஜெகதீஷன் கூட உள்ளே வரலாம், இல்லை லோக்கி ஃபெர்குசன் யாராச்சும் ஒரு பிளேயரை ட்ராப் பண்ணிவிட்டு அவருக்கு போனாங்கன்னா அவரும் வந்து உள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவர் இல்லாமல் குல்வர்ட் கெஜ்ரோலியா, அவரும் வந்து பார்த்தோன்னா ஒரு ஆப்ஷனாக இருக்கார், ஒரு சில மேட்ச் உள்ளே வந்து விளையாடி இருக்காரு. ஸோ அவ்வளோதாங்க கொல்கத்தா டீமை பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம பஞ்சாப் டீம் பற்றி பார்த்துடலாம். பஞ்சாப் டீமை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் நடந்த ஐபிஎல் வந்து பார்த்தோன்னா சில மறக்க முடியாத பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சில மேட்ச் வந்து பார்த்தோன்னா ரொம்ப சுமாராகவும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவனுடைய ஹோம் கிரவுண்ட் வந்து பார்த்தோன்னா மொஹாலி, அந்த கிரவுண்ட் வந்து பார்த்தோன்னா பேட்டிங்கை ஃபேவர் பண்ணக்கூடிய ஒரு பிச்சு. அந்த பிச்சில் பஞ்சாப் வந்து பார்த்தோன்னா நல்லா பண்ண முடியாமல் ஒரு சில மேட்ச் திணறினாங்க. ஸோ அதுதான் வந்து அவங்களுடைய தோல்விக்கான காரணமாகவும் இருந்தது. நான் எந்த பேசிஸில் இது சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா லக்னோ கூட 240 ரன், அதாவது 200 அந்த செகண்ட் ஐபிஎல்ல செகண்ட் ஸ்கோரை வந்து அவங்க அடிச்சிருந்தாங்க. இன்னொரு பக்கம் மும்பை இவங்க டோட்டலாக அவுட் ப்ளே பண்ணியிருந்தாங்க
கடைசியாக விளையாண்ட மேட்ச்சில். ஸோ இப்படி வந்து பார்த்தோன்னா எங்களுடைய ஹோம் கிரவுண்டில் இங்கே ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க. அதே அவேல வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க, இப்போ இந்த மேட்ச் அவங்க என்ன மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். அது அவங்களோட பிளேயிங் லெவலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அவங்க பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் ஷிக்கர் தவான் அவர் ஓப்பனிங் வருவார். அவர் கூட அதர்வா டைட் இல்லை பிரப்சிம்ரன் சிங் இவங்க ரெண்டு பேர் யாராச்சும் ஒருத்தர் ஓப்பன் பண்ணலாம். இன்னொருத்தர் வந்து பார்த்தோன்னா நம்பர் த்ரீல வந்துடலாம். அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு லிவிங்ஸ்டன் அவரால் ஸ்பின்னும் போட முடியும், இந்த இடத்துல பேட்டிங்கும் ஆட முடியும். ஸோ அவர் வந்து பார்த்தோன்னா ஒரு நல்ல வேலிடான ஒரு இன்க்ளூஷன் அவங்க டீமில் இருந்துகிட்டு இருக்காரு. அவர் அவைலபிளாக இருக்கிறப்பிருந்தே அவர் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா ஜித்தேஷ் சர்மா வந்துருவார். ஜித்தேஷ் சர்மா ஃபாலோ பண்ணிட்டு சாம் கரன் இருக்காரு, ஷாருக் கான் இருக்காரு. ஸோ அவங்களோட பேட்டிங் யூனிட்டும் டெய்லும் கொஞ்சம் பெருசாகவே இருக்கு. அதுக்கப்புறமா பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ராகுல் சகர், ககிஷோர் அபரா, ஹர்ஷ்தீப் சிங் இவங்க இருக்காங்க. இம்பாக்ட் பிளேயராக உள்ள வரதுக்கான வாய்ப்பு யார் யாருக்கு இருக்குது பஞ்சாப் டீமை பொறுத்த வரைக்கும்னா நதன் எலிஸ் உள்ள வரலாம். ரபாடா வரதுக்கு முன்னாடி அவர் கொஞ்சம் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தார். ரபாடா அவனும் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்ம் மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்காரு. பெரிய அளவில் இம்பாக்டை கிரியேட் பண்ண முடியல அவராலையும், பழைய ரபாடா மாதிரி அவரால் போட முடியல. ஸ்டில் அவர் வந்து பார்த்தோன்னா கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. நதன் எலிஸ் ஒரு ஆப்ஷனாக இருப்பார் ரபாடா பிளேஸில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா செகந்தர் ராஜா, அவரும் நல்லா பண்ணிட்டு இருந்தார். ஒரு சில மேட்சஸ் உள்ள வந்து வின் பண்ணி கொடுத்துட்டு இருந்தார். இவங்க இல்லாமல் இம்பாக்ட் பிளேயராக உள்ள வரதுக்கான ஆப்ஷன் யார் யாருக்கெலாம் இருக்குன்னா மோஹித் ராத்திய உள்ள வரலாம், சிவம் சிங் வரலாம், இல்லை ரிஷி தவன் போன மேட்ச் உள்ள வந்து விளையாடினார் அவர் கூட ஒரு ஆப்ஷனாக இருப்பார். பட் ஹர்ப்ரீத் பராருக்கு தான் இந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். யாராச்சும் ட்ராப் பண்ணிவிட்டு இம்பாக்ட் பிளேயராக உள்ள போனால் அந்த இடத்துல ஹர்ப்ரீத் பராராக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பிச் வந்து பார்த்தோன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் ஃபேவர் பண்ணும். ஹர்ப்ரீத் பரார் இந்த இடத்துல ஸ்பின் போடக்கூடியவர், அவரால் பேட்டிங்கும் கொஞ்சம் ஆட முடியும். ஸோ ஹர்ப்ரீத் பரார் தான் அவங்க வந்து இம்பாக்ட் பிளேயராக மாற்றி உள்ளே கொண்டு போவாங்க. அப்படி கொண்டு போனால் இல்லை அவரை வந்து மெயின் லெவலில் ஸ்டார்ட் பண்ணிட்டா அவரை ட்ராப் பண்ணிவிட்டு செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தோன்னா வேறு யாராச்சும் ஒருத்தர் உள்ளே கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அவ்வளோதாங்க இந்த இடத்துல பஞ்சாப் டீமை பொறுத்த வரைக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்பின்னை விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் இருக்காங்க. லிவிங்ஸ்டன் நல்லா விளையாடுவார், தவான் நல்லா விளையாடுவார், இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு பிரப்சிம்ரன் சிங் அவரும் நல்லா விளையாடுவார். ஸோ இவங்க அந்த ஸ்பின்னர்ஸை நல்லா விளையாடிட்டாலே, வருண் சக்கரவர்த்தி, சுயாஷ் சர்மா, சுனில் நரின் இவங்க மூணு பேரும் நல்லா விளையாடிட்டாலே இவங்க இந்த மேட்சை வின் பண்ணலாம். இவங்க ஸ்பின்னர்ஸ் கிட்ட ஸ்ட்ரகிள் ஆனாங்கன்னா இந்த மேட்சை இவங்க வின் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டங்க. அதே மாதிரி கொல்கத்தா டீமை பொறுத்த வரைக்கும் அவங்க டீமோட மிடில் ஆர்டர் ரொம்ப ஃபயர் பவர்டாக இருக்காங்க. அவங்க டீமில் வருண் சக்கரவர்த்தியை நம்பி தான் அவங்க பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் போய்கிட்டு இருக்காங்க. ஸோ மிடில் ஆர்டர் இல்லாமல் ஓப்பனிங்லேருந்து கொஞ்சம் ரன் வந்துட்டு ஜேசன் ராய், குருபாஸ் இவங்க ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தர் கொஞ்சம் நல்லா ஸ்டார்ட் கொடுத்துட்டாங்கன்னா இவங்க டீமுக்கு வந்து பார்த்தோன்னா அது ரொம்பவும் ஒரு நல்ல ஒரு அடிஷனாக இருக்கும், ரொம்பவும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். இவங்க டீமில் பவுலிங்கில் நியூ பாலில் விக்கெட் எடுத்து கொடுக்கணும், ஸ்லாக் அவுட்ஸில் போடுறதுக்கு ஒரு நல்ல பவுலர் ஒரு நல்ல ஸ்பெல் போட்டு கொடுத்தாங்கன்னா கொல்கத்தா டீமுக்கும் அது வந்து இந்த மேட்ச் வின் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்குங்க. அடுத்ததாக இப்போ நம்ம ஃபேண்டஸி லெவன் ப்ரெடிக்ஷன் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபேண்டஸி லெவன் ப்ரெடிக்ஷன் நான் எந்த பேசிஸில் சொல்கிறேன்னா இந்த கண்டிஷன் இதில் வந்து யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இப்போ யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த பேசிஸில் நான் சொல்கிறேங்க. அந்த வகையில் நம்ம பார்க்குறப்ப விக்கெட் கீப்பர்ஸை நான் ஜித்தேஷ் சர்மா அண்ட் குருபாஸ் இவங்க ரெண்டு பேரை பிக் பண்ணியிருக்கேன். அடுத்தா நான் பேட்ஸ்மேன்ஸில் வந்து பார்த்தோன்னா ஷிக்கர் தவன், ரிங்கு சிங், வெங்கடேஷ் ஐயர் அண்ட் ஜேசன் ராய் இவங்களை பிக் பண்ணியிருக்கேன். ஆல்ரவுண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் சாம் கரன், ஆண்ட்ரோ ரசல், லியாம் லிவிங் ஸ்டோன் எடுத்திருக்கேன். ஹர்ப்ரீத் பரார் ஸ்டார்ட் பண்ணாருன்னா நான் ரசலை ட்ராப் பண்ணிட்டு பராருக்கு கூட போக யோசிப்பேன். பட் இப்போ ஹர்ப்ரீத் பரார் டீமில் விளையாடுவாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு ஃபைனல் டிசிஷன் என்னால் எடுக்க முடியல. அதனால் நான் வந்து பார்த்தோன்னா இப்போ ரசலுக்கு போயிருக்கேன். அடுத்ததாக பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் வருண் சக்கரவர்த்தி, சுயாஷ் சர்மா இவங்க ரெண்டு பேரை நான் பிக் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னுடைய டீம். இந்த டீமோட பேசிஸில் தான் நான் போகிறேன். இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கிரௌண்டோட கண்டிஷனில் இவங்களாம் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால இவங்களுக்கு போயிருக்கேன். இதே மாதிரி உங்களுடைய டீமில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் யார் வேணாலும் பிக் பண்ணலாம். உங்களுக்கு யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்களோ அவங்க நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு வந்து சேஃபராக இருக்கும். அவ்வளோதாங்க இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். இந்த வீடியோவில் நம்ம கேகேஆர் வெர்சஸ் பஞ்சாப் இந்த மேட்சோட ப்ரீவியூ அனாலிசிஸ் பற்றி பார்த்தோம். இதே மாதிரி அடுத்தடுத்த மேட்சோட வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும். நான் ஐபிசி தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. இப்பொழுது தாம்பரத்திலும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ், எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ரிஜிஸ்ட்ரேஷன் ஓபன் நவ. ஃபார் மோர் டீடைல்ஸ் லாக் இன் டு SACS.AC.IN.